போடு. என்ன மேட்ரு? ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வந்து பாரு. என்ன வருவேன்னு பார்த்தா நீ பாட்டு கவனிக்காம இருக்க, வந்தது கொஞ்சம் பாருப்பா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி முட்டாங்க, இதோட பேர் பட்டு பட்டியல கூட கிடைக்காது. இத போய் எங்களை பார்க்க சொல்றியா? என்ன நெக்ஸ்ட்ல இந்த வண்டி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அங்க பார் மேட்ரு. பாத்தியா, வாங்க நம்ம கை கூட வண்டி மேல போடாம தொழிற்கோ விட்டீங்க. இப்படி லேட்டஸ்ட் வண்டியை ரெடி பண்ண நம்ம தலைவன் கடை முன்னாடி இந்த டாடி நிக்க வச்சு எங்களுக்கு எவ்வளவு படுத்துறியா? இரும்புக்கு பேரிச்சம்பழம் போறார் பாத்தியா. இவர் கூட இந்த ஏரியால ஒரு காலத்துல சூப்பர் மெக்கானிக். உன் வண்டி அவட்டை காட்டு மேட்ரு சால். இந்த பழைய வண்டி எல்லாம் பாக்காத அளவுக்கு அப்படி ஆறா உன் ஹைடெக் தலைவன். அவ்வண்ணா அவரு அக்கடை சூடு. எப்படி இனிமேதான் ரேசா இல்ல எங்கயா ஜெயிச்சிட்டீங்க வரியா? இது வரைக்கும் ஜெயிச்சது முக்கியம் இல்ல, இந்த ஆட்டமே வேற. நம்ம கீழே மேலேங்கிறது முக்கியம் இல்ல மச்சி, கேப் இல்ல மச்சுமா கில்லி மாதிரி பறந்துகிட்டே இருக்கணும், அதான் முக்கியம். ஆட்டம் வேறனா எப்படி? ரேசா எங்க ஆரம்பிக்கிறான்? இங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, இங்கதான் முடிக்கிறோம். என்ன பெட்டு? ஜெயிச்சா துட்டு எவ்வளவு? வருபாவா? அப்ப தோத்தா போடாங்க ஓட்டின பைக்க ஓரம் கட்டிட்டு சாவி என் கையில குத்திட்டு சங்குத்திட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். தாட மொத்தமா பத்து வண்டி புதுப்பேட்டைக்கு ஓட்டின போலன்னு பாக்குறியா? வேணாம்பா, இது ரிஸ்க். கரெக்ட், ரிஸ்க் தான் கிக்க. தோத்துருவோம் பயந்தா அந்த கிரவுண்ட்ல இறங்கி கில்லி தாண்டி கூட ஆட முடியாது. பாத்து மச்சி, கொஞ்சம் யோசி. இந்த கொஞ்சம் யோசிக்கிறவன் அப்படி ஓரமா நில்லு, மொத்தமா தில்லி இருக்கிறவன் மட்டும் என் பங்கு. வணக்கத்தல. வணக்கம். என்ன சாரிங்க, சினிமா ஷூட்டிங்கா? அந்த வேல ஒரு ஆஃபர், சும்மா நாமளும் கலந்துக்கலாம் தான். சாரி சார், இது சினிமா ஷூட்டிங் இல்ல, நிஜமாலுமே ரேஸ். ஜஸ்ட் மிஸ் ஆன கூட மொத்தமா டஸ்ட் தான். நீ வீலு தனியா டியூப் தனியா ஆடுவ, பாத்து யோசிச்சுக்க. யோசனை பண்ற கொஞ்சம் ஓரமாவா, தம் இருக்கிற மட்டும் பக்கத்துல இல்லு. நேரம் மச்சி, யாரோட நீ ஒட்டிக்கு வந்த? You can never, never be me one.
பிரேக் அடிக்கிறது எதுக்கு மச்சி, எப்படி ஓட்டு வந்தா? நான் நல்லா தானே ஓட்டினேன். வண்டியா இது? நான் தலை பாக்குறேன். விளையாட்டு பாக்காம வீரமா கோதாவில இறங்கினல்ல, அது பிடிச்சிருந்தது தல. இந்த ஓரமா நின்னு ஒத்து ஊதுறவனை விட என் எதிரில நின்னு தில்ல எதிர்க்கிறவன எனக்கு எப்பவுமே பிடிக்கும். திருமலை விளையாட்டுல கூட கொஞ்சம் வீரம் இருக்கும், அந்த வீரத்துல கூட கொஞ்சம் விளையாட்டு இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், ஜெயிக்க போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுல அர்த்தமே இல்ல தல. அப்ப இந்த விளையாட்டுல ஜெயிச்சது நீயா? நானா?